எல்லோருக்கும் வணக்கம். லயன் கிங்கிற படம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வயசில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பிகாஸ் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் சிங்கப்பள்ளி நானும், இது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு கதை. மிகப்பெரிய வெற்றி படங்களோட ஒரு சீக்ரெட் அதான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வந்து எவ்வளோ ஆழமாக அழுத்தமாக சொல்ல முடியுதோ அது அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லயன் கிங்கில் சிம்பாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறப்போ முதல்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பிகாஸ் என் மூஞ்சியே பார்த்து பார்த்து டப்பிங் பேசி 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரான நல்லா நடிக்கிற ஒரு மூஞ்சியை பார்த்து டப்பிங் பேசினா என்ன நல்லா இருக்குமே தோணுச்சு. என்னோட ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்கு இந்த சிங்கம், அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கம்பீரமாக அழகாக இருக்குது. ஸோ அதுக்கு குரல் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு தயக்கமே இல்லை. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். இது வந்து வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்காத ஒரு கொடுக்குற ஒரு மரியாதை இல்லாமல் ரெகுலர் ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு மரியாதையாக மாறுதுங்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஃபண்டாஸ்டிக். உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பல 1000 கோடி செலவு பண்ணி தொழில்நுட்ப கலையோட உச்சத்தை தொட்டு ஒரு படத்தை எடுக்கிறப்போ நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அந்த வாய்ப்பு எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்துட்டா கூட என்னை வந்து தேட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறப்போ உண்மையாக சொல்லணும் நம்ம அந்த கம்பேரிசனை விட்டுறணும். பிகாஸ் இது வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு படம் வரலாம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நிஜமாகவே தொழில்நுட்ப கலையில் அவங்க அந்த லெவலில் முன்னேறி இருக்காங்க. அண்ட் முக்கியமாக பட்ஜெட் விஷயத்தில் வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட படத்தில் போட்ட பட்ஜெட் தான் அதிகம். ஏன்னா அது சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் எடுத்தால் யார் ஹோப்ஃபுல்லி யார் டைரக்ட் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் அரவிந்தையும் என்னையும் வந்து தேர்ந்தெடுத்து ரோபோவையும் சிங்கப்பூலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சா இதே மாதிரி நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். ஆசை பிரதாவது வேறு சொல்லுங்க. ஃபாரின் படத்துக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு தமிழ் சினிமாவில் வந்து தேவர் ராமநாராயணம் அந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க விலங்குகளை வச்சு. ஆனால் இப்போல்லாம் அந்த விலங்குகள் நலவாரியம் வந்து படமே எடுக்கிறது இல்லை. ஒரு தூணை காமிக்கினா கூட கிராஃபிக்ஸ் தான் காமிக்கணும்னு, ஒரு மீனை கூட கிராஃபிக்ஸில் காமிக்கிறாங்க. அந்த ஒரு இதே இல்லை, சுதந்திரமே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிங்க? அது சுதந்திரம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அனிமல் ரைட்ஸ் லவர். ஸோ ஐ அம் அனிமல் லவர். நான் அனிமல் ரைட்ஸ்க்காக நிறைய பேசியிருக்கேன். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையான படங்கள் எடுத்தாங்க. பட் அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைன்னா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை அனிமல்ஸை வந்து மிருகங்களை வந்து தப்பாக யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக் வந்திருக்குல்ல. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரத்தத்தை கூட தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை அந்த காலத்தில் நிஜமாவே சர்க்கரை போட்டு ரத்தம் பண்ணணும்லாம் நானும் வருத்தப்படுறாங்க. ஸோ காலத்தோடு நம்மளும் மாறிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எது நடந்தாலும் அதனால ஒரு 4 முருகன் சந்தோஷமா இருக்குன்னா தப்பு கிடையாது. இங்கேயும் எடுத்த போனால் ஏதோ நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து அது தமிழ் எடுத்து பண்ணி பெரிய பெரிய ஹீரோ வச்சு ராஜ் ஓட்டு வச்சு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் ஹீரோயின் பல கோடி சம்பளம் வாங்கினாலும் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க. அது எங்கள் வேலை இல்லைங்க. அதை பற்றி என்ன நினைக்கும்? நீங்கள் என்ன எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க சார்? நான் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு எந்த ஹீரோ அந்த படத்தை தொட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்களா? நான் காமனாக கேட்டதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க. எங்கே கேட்கணுமோ அதை கேட்காதீங்க. எங்கே கேட்கக்கூடாது அங்கே வந்து கேட்டுட்டீங்க. ஸோ பொறுப்பான நல்ல நடிகர்கள் எல்லா படத்துலையும் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுவோம். இந்த படத்தில் நான் வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் 2 பாட்டும் பாடியிருக்கேன். அதையும் தியேட்டரில் கேட்டு மாதிரி அடுத்த பாட்டு நல்ல கேள்வியாக கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம்.